அவர்கள் பாராளுமன்ற ஆசனத்துக்காக சண்டை பிடிக்கவில்லை, சண்டை பிடிக்க வேண்டும் என்பதற்காக சண்டை பிடிக்கிறார்கள். ஏராளமான அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுகிறார்கள். அதிலே 5-6 கட்சிகளை தவிர மற்றவர்களுக்கு ஆசனம் எடுக்கிற எண்ணம் இல்லை. ஆசனம் ஒன்று கூட கிடைக்காது என்பது நிச்சயமாக தெரியும். ஆனாலும் போட்டியிடுகிறார்கள் அல்லது போட்டியிட வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போட்டியிட வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். போட்டியிடுவதிலே தங்களுக்கு அதனாலே ஒரு ஆசனம் கூட கிடைக்காது என்று நிச்சயமாக தெரிந்தவர்கள் ஏன் போட்டி போடுகிறார்கள்? அவர்களுக்கு அதற்கான சன்மானம் நன்றாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் நேரம் எனக்கட்டு தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அப்படியான சன்மானங்கள் கொடுக்கிறவர்கள் யார்? ஏன் இப்படியாக செய்கிறார்கள்? சற்று சிந்தித்து பார்த்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான ஒரே நோக்கம். வேறு நோக்கம் இருக்கவே முடியாது. சற்று சிந்தித்து பார்த்தீர்களானால் அது தெளிவாகும். ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சவாலாக போட்டியிடுகிற தரப்புகளும் ஒரு ஆசனம் இரண்டு ஆசனங்களுக்காக போட்டியிடுகிற தரப்புகள் கூட இந்த ஏராளமான கட்சிகள் சுயேட்சை குழுக்களினாலே பாதிக்கப்பட போவது இல்லை. அவர்களுடைய இலக்கே ஒரு ஆசனம் இரண்டு ஆசனம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கிற ஆசனங்களுக்கு வெளியே சென்ற தடவை 2 ஆசனங்கள் வெளியே போயிருந்தன. அதுவும் 6 வாக்குகளினாலே நாங்கள் 6வது ஆசனத்தை இழந்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு 6 வாக்குகள் குறைவாக கிடைத்திருந்தால் எங்களுக்கு 6வது ஆசனம் கிடைத்திருக்கும். ஆகவே இப்படியானவர்களை போட்டியிட வைப்பதிலே ஒரு பெரும் சூழ்ச்சி இருக்கிறது. அதற்காக பணம், ஏராளமான பணம் விரயமாக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழுவிலேயும் 10 பேர் தேர்தலிலே நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு உகந்த சன்மானம் கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு மட்டும் பணம் செலவழிக்கப்படவில்லை. தேர்தலிலே வெல்ல வேண்டும் என்று செலவழிக்கப்படுகிற ஒரு புறம், அதுவும் நாங்கள் கண்கூடாக இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அரச சிறப்பை சேர்ந்த ஒரு வேட்பாளர் என்னவெல்லாம் செய்கிறார், அந்த ஒரு ஆசனத்தை பெறுவதற்காக எவ்வளவு கோடி பணம் செலவழிக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதையும் விட இந்த ஏராளமான எண்ணிக்கையான கட்சிகளும் சுயேட்சை குழுக்களையும் போட்டியிட பண்ணி அதற்கு பணம் செலவழிக்கிறதை போலவே வேறு விதமாகவும் நிறைய பணம் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஆட்சியாளர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வெவ்வேறு வழிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதிக்கத்தை அவர்கள் அப்படியாகத்தான் பார்க்கிறார்கள். வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஆதிக்கத்தை இல்லாமல் பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் பண்ணினால்தான் நாங்கள் வேறு பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள், அவர்களோடும் பேச வேண்டும். தமிழ் மக்கள் ஒரே நிலைப்பாட்டிலே இல்லையே. தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன என்று சொல்லி ஒவ்வொரு விதமான சாட்டுப்போக்குகளை கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அப்படியாக எங்களுடைய வாக்கு பலத்தை சிதைப்பதற்காக பல்வேறு ஊடக நிறுவனங்கள் ஏராளமான பணத்தை செலவழிப்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது வடக்கிலே இன்றைக்கு இயங்குகிற ஒரு சில ஊடக நிறுவனங்கள் இப்படியாக பணம் செலவழிப்பது
கிட்டத்தட்ட தெளிவாக எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த ஊடக நிறுவனங்கள் தெற்கிலே ராஜபக்ச தரப்போடு மிகவும் நெருங்கின தொடர்பை பேணுகிறவர்கள். கொஞ்சம் நேரம் எனக்கெட்டு இதை ஆராய்ந்து பார்த்தால் அது யார் என்றும் தெரிய வரும். எப்படியாக அவர்களுக்கு மீடியா லைசன்ஸ் கிடைத்ததென்றும் தெரிய வரும். அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்ய உறவு தெரிய வரும். எப்படியாக அவர்கள் அந்த உறவை பேணிக்கொண்டு ஆனால் அதே வேளையிலே இங்கே தங்களை கடும் தேசியவாதிகளாக கடும் தமிழ் தேசியவாதிகளாக தங்களை காண்பிக்கிறார்கள். ஊடகங்கள் கடும் தமிழ் தேசியவாதிகளாக தங்களை காண்பிக்கிற ஒரு விசித்திரமான ஒரு போக்கை நீங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் அப்படியான ஒரு ஒரு போக்கு. அண்மையிலே என்னை ஒரு பேட்டி கண்டார்கள். விழுதுகள் என்கின்ற நிகழ்ச்சியிலே அதிலே பல விடயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டவர்கள் சென்ற சனிக்கிழமை காலை பலர் பல விளக்கங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை அதே ஊடக நிறுவனம் இணையதளத்திலே அதனை பிரசுரிக்கிற போது தாங்கள் அதற்கு ஒரு தலையங்கம், தாங்களாக தயாரித்த ஒரு தலையங்கம். நான் சொன்ன எதுவுமே இல்லை அதில் அந்த தலையங்கத்தில். ஆனால் நான் சொன்னதை போல ஒரு தலையங்கம். அதை ஒரு அன்பர் இப்பொழுது இணையதளங்களிலே வெளிப்படையாக காண்பித்திருக்கிறார். கேள்வி இது, பதில் இது, ஆனால் தலையங்கம் இது. ஊடக சதி என்று அதை பார்த்த ஒருவர் தானாகவே அதனை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார். ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள்? அது மட்டுமல்ல, அவர்கள் அதை செய்தவுடனே வெவ்வேறு குரல்கள் வெவ்வேறு கோணங்களிலே இருந்து எழும். இவர் இப்படி சொல்லிவிட்டார், இவர் அப்படி சொல்லிவிட்டார், இவர் தமிழ் தேசிய நீக்க அரசியல் செய்கிறார், இவர் புலி நீக்க அரசியல் செய்கிறார். அதில் போடப்பட்ட தலையங்கம் விடுதலை புலிகளை இனி உருவாக்க முடியாது போடப்பட்ட தலையங்கம். என்றால் இப்படி ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்கிறார்கள். புலி நீக்க அரசியல் என்ற தாங்களாகவே அதுக்கு ஒரு ஒரு கருத்துருவாக்கம். அப்படியாக நான் அந்த செவியில் எங்கேயுமே சொல்ல இல்லை. அது நடக்கிறதா என்று கேட்டார்கள். பலர் கைது செய்யப்படுகிறார்கள், திரும்பவும் விடுதலை புலிகளை உருவாக்குவதாக கைது செய்யப்படுகிறார்கள். அது அப்படியே நடக்கிறதா? அப்படி நடக்கிறதாக எனக்கு தெரியவில்லை, இதற்கு பின்னால் அரசாங்கமும் இருக்கக்கூடும் என்று சொன்னேன். அந்த பதிலுக்கும் விடுதலை புலிகளை உருவாக்கவே முடியாது என்று சொன்னதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். வேணுமென்று செய்யப்படுகிற சதி. பத்திரிகைகளும் விதிவிலக்கல்ல, விசேஷமாக தலையங்கத்தை எழுதுகிற போது, விசேஷமாக தலையங்கத்தை எழுதுகிற போது அப்படியாக திரிவுபடுத்தி எழுதுவார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னால் செம்பியம்பட்டிலே நடந்த ஒரு கூட்டத்திலே ஒரு இளம் பொறியியலாளர் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, நீங்கள் ஏன் அமைச்சு பதவிகள் எடுப்பதில்லை? நீங்கள் கட்டாயம் அமைச்சு பதவிகள் எடுக்க வேண்டும் அடுத்த அரசாங்கத்தில். அப்படி எடுத்தால்தான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம். அந்த அளவுக்கு போய்விட்டார் அவர். இது அவர் கேட்ட கேள்வி மட்டுமில்லை, பல இடங்களில் பல இளைஞர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து. அந்த கருத்தோடு எனக்கு நான் இணங்கவில்லை, அதை உடனடியாக சொல்லணும். இல்லாட்டி நாளைக்கு இந்த இந்த கருத்தை ஒரு இளைஞர் சொன்னார்னு நான் சொல்லும் போது சுமந்திரன் சொன்னார்னு தான் நாளைக்கு பத்திரிகையில் வரப்போகுது. நான் அவருக்கு விளங்கப்படுத்தினேன், ஏன் நாங்கள் இதனை எடுப்பதில்லை, ஏன் இப்படியான ஒரு கொள்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம், மத்திய அரசாங்கத்திலே நாங்கள் இதனை எடுப்பதில்லை என்ற ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம். எங்களுடைய பேரும் பேசும் சக்தி குறையும், கூட்டு பொறுப்பு என்னொன்று இருக்கிறது, அதுவும் போயும் போயும் இந்த அரசாங்கத்தோடு எப்படியாக நாங்கள் கூட்டு பொறுப்பை வகிப்பது? கோணேஸ்வரம் எங்களுடைய என்றார்கள், நல்லூர் எங்களுடைய என்றார்கள், அப்போ கூட்டு பொறுப்புக்கு என்ன ஆவது? நாங்களும் அதுக்கு பொறுப்பு. அப்படியான நிலைப்பாடுகளுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ராஜினாமா செய்து கொண்டிருக்க வேணும். இதையெல்லாம் முழங்கப்படுத்தினேன்.
இதெல்லாம் விளங்கப்படுத்திவிட்டு ஆனால் ஒரு விஷயத்தை சொன்னேன், இது இந்த கருத்து நீங்கள் மட்டும் சொல்லுவதல்ல, பல இடங்களிலே சொல்லப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறபடினாலே நாங்கள் இது குறித்து எங்களுடைய கொள்கையை நாங்கள் மீளாய்வு செய்வோம் என்று சொன்னேன். மீளாய்வு செய்வோம் என்று தானே சொன்னது? மீளாய்வு செய்வோம் என்று சொன்னா கொள்கையை மாற்றுவோம் என்று கருத்து இல்லை. இப்ப பேசுகிற போது ஒன்றை சொல்லிவிட்டு இது இதுக்கு கருத்து இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை என்ற ஒரு பத்து விஷயத்தை சொல்லணும். இல்லாட்டி விளங்காது, விளங்காது இல்லை. ஊடகங்கள் அதுல ஒன்றை எடுத்து தாங்கள் அதைத்தான் கருத்துண்டு போடுவது. அதுக்காக இது இல்லை இது இல்லை இது இல்லை. நாங்கள் இது டிஸ்க்ளைமர் சொல்ற ஆங்கிலத்தில் ஒரு வேர்ட் இருக்கு, டிஸ்க்ளைமர். இதுக்கு இது இது அப்படி அல்ல, இது அப்படி அல்ல. அப்போ மீளாய்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் அப்படியான ஒரு கருத்து வந்திருக்கிறது. இது குறித்து நான் ஒரு உதாரணத்தையும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். மாகாண சபைகளை நாங்கள் ஏற்பதில்லை என்று ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இருந்தோம். 88ஆம் ஆண்டு முதலாவது மாகாண சபை தேர்தல் நடந்த போது, அதுவும் இணைந்த வடகிழக்கு நடந்த போது நாங்கள் போட்டியிடவில்லை. ஏன்னா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. 2007ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடந்த போது நாங்கள் அதனை போட்டியிடவில்லை. போட்டியிடவில்லை மட்டுமல்ல, அந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கம் வைத்தினாங்கள். நான் தான் கட்சி சார்பாக ஆஜரானேன் அந்த வழக்கில். 20 வருஷ காலம் இந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனபடினாலே போட்டியிடவில்லை. 2012-2013 கிழக்கு மாகாண சபையும் வடக்கு மாகாண சபையிலே நாங்கள் போட்டி போட்ட நாங்கள் மாகாண சபை அமைச்சர் பதவிகள் எடுத்தினாங்கள், முதலமைச்சர் பதவி எல்லாம் எடுத்தினாங்கள். ஒரு பாரிய கொள்கை மாற்றம் ஒன்று நடந்தது, மீளாய்வு ஒன்று நடக்கல. அதை பற்றின ஒரு கலந்த ஆலோசனையும் கட்சிகளில் நடந்ததாக எனக்கு தெரியாது, வெளியில் நடந்ததாகவும் எனக்கு தெரியாது. இவ்வளவு காலமும் அடிப்படையான ஒரு கொள்கையாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேர்தலிலேயே போட்டியிட மாட்டோம் என்று இருந்த நீங்கள் எப்படியாக இப்ப தேர்தலில் போட்டியிடுறீர்கள் என்று ஒருவரும் கேட்டதும் கிடையாது. மக்கள் ஒருவர் கூட ஒரு காலமும் எங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டதும் கிடையாது. ஒரு பாரிய கொள்கை மாற்றம். இப்போ இதையும் நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன். ஆனால் அப்படியாக செய்யக்கூடாது, நாங்கள் இதை குறித்து சிந்திக்க வேணும், ஒரு மீளாய்வு செய்ய வேணும் என்று மட்டும்தான் சொன்னேன். அதை சொல்லிவிட்டு நான் அவரிடத்தில் சொன்ன விஷயம், மீளாய்வு செய்து மக்களை கலந்து ஆலோசித்து நாங்கள் என்ன முடிவுக்கு வருவோம் என்று இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இப்போ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன? இப்போ எங்களுடைய அரசியல் பலம் குறையாமல் இருப்பதற்காக நீங்கள் ஒரு நிலையிலே வாக்களித்து எங்களை ஒரு அணியாக பலமிக்க அணியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நான் 2 நிலைப்பாடுகளை சொன்னேன். 1, நீங்கள் சொல்லுகிறபடியே அமைச்சு பதவிகள் எடுக்கிறதாக இருந்தாலும், அந்த லும் எல்லாம் இப்ப கிடையாது, அதெல்லாம் மறந்துடும். அமைச்சு பதவி எடுக்கிறதாக இருந்தாலும் நாங்கள் பலமானியாக இருந்தால் தான் எத்தனை அமைச்சுக்கள் என்ன என்ன அமைச்சு என்ன அதிகாரங்கள் என்பதை பேரம் பேச முடியும். அப்படி இல்லை, நாங்கள் எடுப்பதில்லை என்று தீர்மானித்தாலும், அதையும் சேர்த்து தான் சொன்னது. பாராளுமன்றத்தில் வாக்களிப்பு வருகிற போது நாங்கள் எதிர்கட்சியில் இருந்த போதிலேயும் கூட பல பேரம் பேசுகிற ஒரு சக்தியாக நாங்கள் இருக்கலாம். ஆனபடியினால எடுக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இப்ப பேச வேண்டாம், அதை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் பல குறைநிறைகள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எங்களை ஒரு பலமான அணியாக அனுப்ப வேண்டியது, இதுதான் நான் சொன்னது. அடுத்த நாள் பத்திரிகையில் முன்பக்கத்தில் ஒரு பெட்டி போட்டு சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி ஆசை பார்த்துருப்பீங்க. உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் வந்த செய்தி, சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி ஆசை. அது விட்டபாடு இல்லை. இப்போ 3 நாளைக்கு முதல் ஆசிரியர் தலைமையகமும் இருக்குது, அமைச்சு பதவி எடுக்க போறேன்னு நிற்கிறாராம். அப்ப இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயங்களாக கணிக்க கூடாது. இதற்கு பின்னால் மிகவும் பலமான பண பலம் இருக்கிறது. இதை செய்விக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுடைய முகவர்களை வைத்து தான் இதை செய்விக்கிறார்கள். இது சாதாரணமாக நடக்க முடியாதே. இது இப்படியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு விடயம் சம்பந்தமாகவும் வேண்டுமென்றே திரிவுபடுத்தி
அல்லது சொல்லாததை முற்று முழுதாக மாற்றி செய்தியாக பிரசுரித்து கொண்டு சில ஊடகங்கள் அப்படியாக நடந்து கொண்டிருந்தால் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஏன் இது நடக்கிறது? ஏன் இப்படி செய்கிறார்கள்? யாரிடத்தில் இருந்து யாருக்கு பணம் போயிருக்கிறது? கேட்க வேண்டும். நான் ஒரு ஊடக நிறுவனத்தை பேர் சொல்லி குறிப்பிட்டேன். ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் உடனடியாக அவர்களுடைய போக்கிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்னுடைய பேச்சையெல்லாம் சரியாக மிகவும் ஒருவிதமான திரும்பம் இல்லாமல் பிரசுரித்தார்கள். அது பிறகு பழையபடி பழைய குருடி கரவை திரடி என்ற மாதிரி போயிடுச்சு. தேர்தல் அண்மிக்க அண்மிக்க இந்த குழப்பங்கள் இன்னும் கூடுதலாக வரும். இன்னும் புது புது கதைகள் வரும். அந்த எச்சரிப்பை நான் இப்பவே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். என்றால் எப்படியான குழப்பம் வரும் எனக்கே தெரியாது. புது புது யோசனைகள், புது புது கருத்துக்கள் எல்லாம் கொட்டப்படும். என்றால் அந்த அளவுக்கு பணம் கொட்டப்பட்டிருக்கிறது. எப்படியாக எத்தனை கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கு எவ்வளவாக பணம் செலவிடப்பட்டிருக்கிறதோ அதைவிட கூடுதலாக ஊடகங்கள் மூலமாக பொய்களை பரப்புகிற அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒருவர் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒரு பாரிய நிகழ்ச்சி நிரல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எம்மவரும் பலர் அதற்கு பலியாகி போய் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். மக்கள் விழிப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்பது மக்களை நேரடியாக சந்திக்கிற போது தெரிகிறது. ஆனால் குழப்பங்கள் ஏற்படுத்தப்படும். நான் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கிற போது இந்த வேளையிலே இதை சொல்லி வைக்கிறேன். அதிர்ச்சியான செய்திகள் ஏதாவது வந்தாலும் உடனடியாக நம்பிவிடாதீர்கள். கொஞ்சம் ஆற அமர்ந்து இருந்து இது உண்மைதானா பொய்யா என்று ஆராய்ந்து கேட்டு தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஒரு சிறிய செவ்வி ஒன்று ஒரு மாத காலத்துக்கு முதல் நான் சிங்கள மொழியிலே கொடுத்தது சம்பந்தமாக பல குழப்பங்கள் இன்றைக்கும் பலருக்கு அந்த குழப்பம் இருக்கிறது. இப்பொழுது ஓரளவுக்கு தணிந்திருக்கிறது. அது சிங்கள மொழியிலே கொடுக்கப்பட்டது. அதை தமிழ் மக்களுக்கு இப்படித்தான் இவர் சொன்னார் என்று பொய்யாக தவறான மொழிபெயர்ப்போடு வேணுமென்றே தமிழ் மக்களுக்கு சொன்னது ஒரு அரசாங்க கட்சியினுடைய ஊடகம், அங்கஜன் ராமநாதனுடைய ஊடகம். அவர்தான் அந்த ஊடகத்துக்கு சொந்தக்காரர். அந்த ஊடகம் தான் அதை சொன்னது பொய்யான மொழிபெயர்ப்போடு. அதையாவது அதை பார்த்து விட்டு நீ இப்படி சொன்னாயா, இப்படி ஒரு பேட்டி கொடுத்ததா இல்லையா, இந்த மொழிபெயர்ப்பு சரியா பிழையா, அந்த கேட்டு கேள்வி இல்லாமல் பல கண்டன அறிக்கைகள் வந்தது உங்களுக்கு தெரியும். ஒருவரும் என்னோட பேசல, நான் அதை பற்றி பகிரங்கமாக சொல்லியிருக்கேன். கண்டன அறிக்கை வெளியிட்ட என்னோட கூட இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட என்கிட்ட பேசக்கூட இல்லை, கேள்வி கூட கேட்க இல்லை. ஆனால் கண்டன அறிக்கைகள்லாம் வந்துட்டுச்சு. அந்த அளவுக்கு அவர்களுக்கு சிங்கள புலமை, அந்த அளவுக்கு சிங்கள புலமை. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அவர்களாக விரும்பி செய்கிற விடயங்கள் அல்ல. ஒவ்வொரு வருடத்திலேயும் ஒரு குறித்த ஊடகம் போய் அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்கள், நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்கள், இதை கண்டித்து ஒரு பேட்டி கொடுங்கள், உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாங்கள் காசு கொடுக்கிறோம். உடனடியாக பலர் சிலர் நின்று பிடித்தார்கள். இது நடந்தது என்று எப்படி எனக்கு தெரியும்? சிலர் மறுத்தார்கள் சிலர் அப்படி பேட்டி கொடுக்க மறுத்தார்கள். மறுத்தவர்கள் சொன்னதுதான் நான் சொல்றேன். அப்ப அவர்கள் மறுத்திருந்து மற்றவர்கள் அதுக்கு இணங்கி பேட்டியலை கொடுத்திருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று கண்கூடாக தெரிகிறது. அது மட்டுமல்ல,
அந்த ஊடக நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் சிலர் ஒவ்வொருவரோடையும் அவரை கையாளுகிற ஹண்ட்லர்ஸ் அவரை கையாளுகிறவராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தெரியாமல் இவர்கள் எங்கேயும் போக முடியாது. அப்படியான இதெல்லாம் நடக்குது. அவரோட கூட தான் போகணும் வரணும். இதெல்லாம் நடக்குது. இந்த விதமான ஒரு சூழ்ச்சி ஒரு மோசமான செயற்பாடு அரச தரப்புல இருந்து துரதிருஷ்டவசமாக முகவர்களை எங்கள் மத்தியிலே இருந்து கூட எடுத்து உபயோகிக்கிற ஒரு முறை இந்த தடவை தான் முதல் முறையாக நாங்கள் தேர்தலே காண்கிறோம். இதற்கு முன்னர் இது நடந்தது இல்லை. ஆகையினாலேதான் விழிப்பாக இருக்க வேண்டும். விசேடமாக ஊடகங்கள் சம்பந்தமாக விழிப்பாக இருக்க வேண்டும். சிலருக்கு அச்சுறுத்தல், நாங்கள் சொல்லுகிறதை அப்படியே நீங்கள் ஒப்புவிக்காவிட்டால் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்கிற அச்சுறுத்தல், அதுவும் எனக்கு தெரியும். இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள அந்த விவரங்களையும் நான் வெளியிட தயாராக இருக்கிறேன். யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு அச்சுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது, யார் யார் யாருடைய கைப்பிள்ளைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். நாங்கள் ஒரு புனித பயணத்திலே இருக்கிறோம். எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் என்பது 49ஆம் ஆண்டு நாங்கள் சமஷ்டி என்று சொல்லி அந்த பெயரிலேயே ஒரு கட்சியை ஆரம்பித்த போது உருவானது. 51ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாநாட்டிலே நாங்கள் அதற்காக வரைவிலக்கணம் கொடுத்து எடுத்த தீர்மானம் தான் இன்றைக்கும் எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. ஒரு மாறுதலும் இல்லை. நாங்கள் ஒரு மக்கள், சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள். ஒரு மக்களுக்கு சுய நிர்ணய உரித்து உண்டு. அந்த சுய நிர்ணய உரிமையை உபயோகித்து நாங்கள் இலங்கை என்கின்ற நாட்டுக்குள்ளே நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு முறைமையை நாங்கள் வகுத்துக்கொள்ள எங்களுக்கு உரித்துண்டு. மிகவும் கவனமாக அந்த சொற்கள் அந்த தீர்மானத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. சிங்கள மொழி, சிங்கள கலாச்சாரம், சிங்கள மக்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு தொன்மையானதோ குறைந்தது அந்த அளவுக்காவது தொன்மை வாய்ந்த ஒரு தமிழ் மொழியை கொண்டவர்கள் நாங்கள். யோசித்து பாருங்கள், தந்தை செல்வா எவ்வளவு கவனமாக அந்த வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார். சிங்கள மக்களுடைய மனதை நோகடிக்காமல், நீங்கள் இப்ப 300 வருஷத்துக்கு மேல் தானே உங்களுக்கு மொழி வந்தது, நாங்கள் சரித்திர காலத்து மண் தோன்றி கல் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய தமிழ் என்று சொல்லி எழுத இல்லை. அதுல எப்படி சொல்லியிருக்கிறார், சிங்கள மொழி எவ்வளவு தொன்மையானதோ அதைவிட தொன்மை குறையாத தமிழ் மொழி, அவர்களை தாக்காத வண்ணம் அதே வேளையில் நாங்கள் கூடுதலாக தொன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி எங்களுடைய தற்போதைய அணுகுமுறையும் அப்படியானது. பலர் கேட்கிறார்கள், எப்படி உங்களால் இதை செய்ய முடியும், ஆயுத பலம் இல்லை, நீங்கள் கேட்பதை அவர்கள் கொடுக்க போகிறதில்லை, அந்த அரசாங்கமே உங்களை ஏமாற்றி விட்டது, இந்த அரசாங்கத்திடமா நீங்கள் பேசி பெற போகிறீர்கள், பல இடங்களிலே கேட்கிறார்கள். அரசாங்கம் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுகிறோம். சிங்கள மக்களிடத்திலே போய் உண்மைகளை சொல்லுகிறோம். அவர்களுக்கு இருக்கிற நியாயமான பயங்களை நாங்கள் தகர்க்கிறோம். இல்லை, நாங்கள் இப்பொழுது தனிநாடு கேட்கவில்லை, நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறோம். சம்பந்தன் ஐயா 2 விடயங்களை கடந்த 5 வருடமாக பாராளுமன்றத்திலே அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசிய எல்லா தருணங்களிலேயும் சொல்லியிருக்கிறார். ஒன்று, நாங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே தான் தீர்வை எதிர்பார்க்கிறோம், நாங்கள் நாட்டை பிரிக்க சொல்லி கேட்கவில்லை, முதலாவது. இரண்டாவது, சிங்கள மக்களுடைய முதுகுக்கு பின்னால் நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை, அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடு ஆதரவோடு தான் நாங்கள் அதனை பெற விரும்புகிறோம், ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நாங்கள் கேட்ட கோரிக்கை சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதிலே சிங்கள மக்களும் இதனை அங்கீகரிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான்
இது நிலைத்து நிற்கின்ற ஒரு தீர்வாக இருக்கும். இந்த இரண்டையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்கள் செய்கிற பரப்புரையிலே ஒரு அதனாலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் சம்பந்தமாக ஒரு யாப்பு வரைவு மாவேந்தர் பற்றி சொன்னார். சென்ற ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அதனை வாசித்து பார்க்கலாம். இணையதளத்தில் இருக்கிறது. பாராளுமன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மூன்று மொழிகளிலேயும் இருக்கிறது. அதை படித்து பாருங்கள். அதே சமஷ்டி முறை முற்று முழுதாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது? அதற்கு எப்படி அனைத்து கட்சிகளும் இணங்கினார்கள்? வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வழிநடத்தல் குழு கூட்டத்துக்கு வரவில்லை. மற்ற 7 மாகாண சபைகளுடைய முதலமைச்சர்களும் வந்தார்கள். அவர்கள் முன்மொழிவுகளை வைத்தார்கள். எங்களுக்கு கூடுதலான அதிகார பகிர்வு வேண்டும், ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, முதலமைச்சரிடத்தில் தான் இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் சொன்னார், பேஷல ஜாரட்டன் என்ற முதலமைச்சர் சொன்னார், ஆளுநர் என்ற பதவியே வேண்டாம், என்னத்துக்கு ஆளுநர், தேவையில்லை. அது அவருடைய முன்மொழிவு. அவர்களுடைய முன்மொழிவுகளை தொகுத்துத்தான் நாங்கள் அதிகார பகிர்வு விடயத்தை முன்வைத்திருக்கிறோம். இது உங்களுடையது, நீங்களே இதை கேட்டிருக்கிறீர்கள். அந்த 7 முதலமைச்சர்களும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய முதலமைச்சர்கள், இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிற தரப்பினுடைய முதலமைச்சர்கள், அவர்களே அதனை கேட்டிருக்கிறார்கள். மக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே அதிகார பகிர்வுக்கு எதிர்ப்பு கிடையாது. சமஷ்டி என்றால் பிரிவு என்கின்ற ஒரு விஷத்தை ஊட்டி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் தகர்க்க வேண்டும். அந்த சபையிலே அதை பற்றி கூட கேள்வி கேட்கப்படுது. நீங்கள் சமஷ்டியை கேட்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். நாங்கள் நாம் சமஷ்டியை தான் கேட்கிறோம். அது பிரிவினை தானே என்று சொன்னார். அது எப்படி பிரிவினையாக இருக்க முடியும்? அமெரிக்காவில் இருக்கிறது சமஷ்டி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது சமஷ்டி, கனடாவில் இருக்கிறது சமஷ்டி, ஐரோப்பாவில் அதிகமான நாடுகளில் இருக்கிறது சமஷ்டி. சமஷ்டி இருக்கிறபடியாத்தான் அந்த நாடுகள் இவ்வளவு பலமுள்ள நாடுகளாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டுக்கு சமஷ்டியை அறிமுகப்படுத்தினதே நாங்கள் இல்லை, தமிழரசு கட்சி இல்லை. எஸ்டபிள்யூஆர்பி பண்டார நாயக்கா 1926ஆம் ஆண்டு 6 கடிதங்கள் எழுதினார். த சிலோன் மார்னிங் லீடர் என்ற பத்திரிகைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு பேருரை ஆற்றினார். வேற ஒரு இடத்துல பேருரை ஆற்ற இல்லை. சமஷ்டியை பற்றி எங்களுடைய தலைவர்களை அதற்கு இணங்க பண்ணுவதற்காக இங்கே வந்து பேசினார். சமஷ்டி தான் உரிய தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. டோமூர் ஆணைக்குழுவுக்கு முன்பாக கண்டிய பிரதானிகள் வந்து கேட்டார்கள் சமஷ்டி வேண்டும் என்று, நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 வருஷத்துக்கு பிறகு சோல்பரி ஆணைக்குழு வந்த போது அதுலேயும் கண்டியன் லீக் போய் கேட்டார்கள் சமஷ்டி வேண்டும் என்று. நாங்கள் சொன்னோம் 50-50 வேண்டும் என்று கேட்டோம். கடைசியாக சமஷ்டியும் கிடைக்கல, 50-50 கிடைக்கல. ஒரு வெறும் ஒற்றையாட்சி முறைதான் கிடைத்தது. இதை போய் சிங்கள மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ஏன் சமஷ்டியை குறித்து பயப்படுகிறீர்கள்? இது உங்களுடைய தலைவர்கள் கேட்டது. நீங்கள் தான் எங்களுக்கே இதை அறிமுகப்படுத்தியவர்கள். உங்களுக்கு பாதகமான ஒன்றை நீங்களே கேட்டிருப்பீங்களா? இந்த விஷயங்களை அவர்களுக்கு சொல்லுகிற போது அவர்களுக்கு தெளிவு ஏற்படுகிறது. இது கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல, ஆனால் அதை நாங்கள் செய்வதில்லை. அதை செய்வதில்லை என்றால் அங்கே போய் சிங்கள மக்களோடு பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் இல்லை எங்களுக்கு வாக்களிக்கிறது, ஏன் அங்க மினக்கடுவான். இங்க 2 வீர பேச்சு பேசி மக்களுடைய வாக்குகள் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இருந்தால் போதும். ஆனால் தீர்வு வராது. தீர்வு வருவதாக இருந்தால் சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்களே எங்களுடைய கொள்கைகளை நாங்களே சொல்ல வேண்டும். இதுதான் இவர்களுடைய கொள்கைகள் என்று சிங்கள ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடாது. இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்ட உடனே அதிலே சமஷ்டி என்று நாங்கள் சொன்ன உடனே பார்த்தீங்களா பத்திரிகையில் மஹிந்த ராஜபக்ச உடனே சொல்றார் சமஷ்டி என்றால் பிரிவினை. அவர் சொல்றார் சமஷ்டி என்றால் பிரிவினை என்று அவர் சொல்லுகிற போது நாங்கள் பேசாமல் இருக்கிறதா? நாங்கள் சிங்கள மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த முடியாதா? இந்த பேச்சிலேயே நான் 2 விஷயத்தில் சொல்லிட்டேன். இந்த சிங்கள தலைவர்கள் தான் எங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தினது. அது எப்படி சிங்கள மக்களுக்கு எதிரானதா இருக்கும்? மற்றது உலக நாடுகளை பாருங்கள். கூடுதலான நாடுகள் இருப்பது சமஷ்டி முறை. அந்த நாடுகள் எல்லாம் என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டு இல்லையே? இந்த சிறிய உண்மைகளையாவது அவர்களிடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். சொல்லுகிற போது பக்குவமாக அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வண்ணமாக அதனை சொல்ல வேண்டும். அதன் உண்மையான நிலைப்பாடு அதை விடுத்துவிட்டு அவர்களுக்கு இன்னும் சந்தேகம் வலுக்கிற வண்ணமாக
நாங்கள் அங்கே போய் பேச வேண்டும் என்று எவரும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு தீர்வை விரும்புகிற தமிழ் மகனோ தமிழ் மகளோ நாங்கள் போய் சிங்கள மக்களிடத்திலே இன்னும் சந்தேகத்தை வலுப்படுத்துகிற விதமாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படி செய்வதனாலே இந்த நாட்டிலே தீர்வு வரவே வராது. நாங்கள் உண்மையைத்தான் பேச வேண்டும். சமஷ்டி ஆம் சமஷ்டி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சமஷ்டி என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்த வேண்டும். அதனுடைய உண்மைகளை சொல்ல வேண்டும். அதை சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் இப்பொழுது தனிநாடு கேட்கவில்லை. அது தெளிவாக சொல்ல வேண்டும். எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரே நாட்டுக்குள்ளே பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன் அதை சொல்றதுக்கு வெக்கப்படுறோம்? ஏன் அதை சொல்லுவதற்கு தயங்குகிறோம்? என்னால் இங்கே வீர பேச்சு பேசக்க ஏதோ நாளைக்கு இளம் பிடிச்சு தர மாதிரி பேச வேணும். அப்படி பேசினாதான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு பிரம்மை ஒன்று இருக்குது. அது உண்மை அல்ல. மக்களுக்கு தெரியும் நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை என்று. எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இனிமேல் ஒரு ஆயுதம் எடுத்து போராட போவதில்லை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனபடினால நாங்கள் பொறுப்போடு செயற்பட வேண்டும். எப்படியாக எங்களுடைய தீர்வை பெறுவோம் என்று ஒரு அணுகுமுறையை வகுத்த பிறகு அந்த அணுகுமுறையின்படி நாங்கள் ஒழுக வேண்டும். பொறுப்பில்லாமல் வேணுமென்றே வாக்கறுவடைக்காக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் தீர்வும் வராது. நாங்கள் இன்னமும் குட்டிச்சுவராகி இந்த நாட்டிலே ஒரு இன்னொரு தேசிய இனம் இருந்ததென்ற அடையாளமே இல்லாமல் அழிந்து போவதற்குத்தான் வகை தேடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு தனி இனம். ஆனால் அதற்கு உரிய உரித்துகளோடு நாங்கள் இங்கே வாழ்வதாக இருந்தால் முதலில் நாங்கள் இங்கே வாழுகிற சூழ்நிலை இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய ஜனத்தொகையிலே 60% பேர் வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள். வெளிநாட்டில் இருந்தால் எப்படியாக இங்கே எங்களுக்கு ஆட்சி உரிமைகளை எடுக்க முடியும்? முடியாது. அவர்கள் போனதை நான் கூட சொல்லல. அவர்களுக்கு எதிராக வன்முறை பிரயோகிக்கப்பட்டது, பல விடயங்கள் நடந்தது. எல்லாருக்கும் எதிராக அல்ல, ஆனால் கணிசமானவர்கள் அதனாலே போனார்கள். ஆனால் அப்படியே எங்களுடைய மக்கள் இன்னமும் ஒரு 60% பேர் போய்விட்டார்களாக இருந்தால் அடுத்த 10 வருஷத்திலே அதுக்கு பிறகு இங்கே ஒரு தேசிய தமிழ் தேசிய பிரச்சனையே இல்லை, தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆகையினால நாங்கள் எங்களுடைய இருப்பை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தினால்தான் எங்களுடைய இளையவர்கள் இங்கேயே இருப்பார்கள். அவர்களுக்கு வேலை வசதி இல்லை என்று சொன்னால் வெளிநாட்டுக்கு தான் போவார்கள். அப்படியே அனைவரும் வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருந்தால் அதுக்கு பிறகு இங்கே தமிழ் தேசம் என்றொன்று கிடையாது. ஆகையினால் இந்த விடயங்களை குறித்து நாங்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும். எப்படியாக நாங்கள் இதனை அணுகுகிறோம் என்பதை குறித்து தெளிவிருக்க வேண்டும். அதில் இரட்டை நிலைப்பாடு இருக்க முடியாது. அங்கே ஒன்றை சொல்லி இங்கே ஒன்றை சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. தெளிவாக மக்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லி, சிங்கள மக்களுக்கு உண்மையை சொல்லி, நாங்கள் பிறக்கிற தீர்வை இப்பொழுதே பெற வேண்டும். அதை பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. சென்ற ஆட்சி காலத்திலே நாங்கள் அதனை அடைந்தோம். ஒரு வரைவு வந்திருக்கிறது. அந்த வரைவுக்கு அனைத்து கட்சிகளும் இணங்கின. அதை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது. ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைந்த இரண்டு கட்சிகளும் பிரிந்து விட்டன. அரசாங்கத்துக்கு சாதாரண பெரும்பான்மை கூட இல்லாமல் போய் அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. ஆனால் நாங்கள் எடுத்த முயற்சி பயன் கொடுத்திருக்கிறது. ஒரு விரைவு வந்திருக்கிறது. இப்பொழுது அதனை எப்படி நிறைவேற்றுவது என்று அடுத்த படிக்குள்ளே நாங்கள் போகிற போது தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அந்த ஆணை, இதை செய்து முடியுங்கள் என்று நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற ஆணை திடமாக இருக்க வேண்டும். அந்த ஆணையிலே அந்த செய்தி இருக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் அந்த செய்தியோடு பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். நாங்கள் பலத்தோடு போக வேண்டும். அங்கே இதுதான் எங்களுடைய ஜனநாயக பலம், அதனை ஒருவர் மறுதளிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் அந்த தீர்வை பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.